திருநெல்வேலி நாடாளுமன்ற தொகுதிக்கான வாக்கு எண்ணிக்கை பாளையங்கோட்டை அரசு பொறியியல் கல்லூரியில் தொடங்க உள்ளது. அங்கிருக்கும் கள நிலவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் ராமலிங்கம். ராமலிங்கம் வணக்கம். அங்குள்ள கள நிலவரங்களை விரிவாக பதிவு. நிச்சயமா பாலாஜி, அதாவது பார்த்தோம்னா இப்போ திருநெல்வேலி நாடாளுமன்ற தொகுதிக்கான வாக்கு எண்ணிக்கை பணி வந்து பாளையங்கோட்டை அரசினர் பொறியியல் கல்லூரியில் நடைபெற்று வருகிறது. இன்னும் சற்று நேரத்தில் தபால் வாக்குகள் எண்ணும் பணியானது தொடரப்பட்டுள்ளது. அதற்கான பணிகள் வந்து மிக விரைவாக நடைபெறும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதற்கிடையில் திருநெல்வேலி நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்தவரை பார்த்தோம்னா ஆலங்குளம், திருநெல்வேலி, அம்பாசமுத்திரம், பாளையங்கோட்டை, நாங்குநேரி, ராதாபுரம் ஆகிய ஐந்து சட்டமன்ற தொகுதிகளை உள்ளடக்கியது. நடந்து முடிந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஆலங்குளம் தொகுதியில் 1,90,971 வாக்குகள் பதிவாகியிருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. இதேபோல் திருநெல்வேலி சட்டமன்ற தொகுதியில் பார்த்தோம்னா 1,88,730 வாக்குகளும், அம்பாசமுத்திரத்தில் 1,67,423 வாக்குகளும், பாளையங்கோட்டையில் 1,55,904 வாக்குகளும், நாங்குநேரியில் 1,86,880 வாக்குகளும், ராதாபுரத்தில் 1,74,553 வாக்குகளும் பதிவாகியிருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. மொத்தத்தில் பார்த்தோம்னா 6 சட்டமன்ற தொகுதிகளிலும் 1,60,460 வாக்குகள் வந்து பதிவாகியிருந்தது. பதிவான வாக்குகளின் சதவீதத்தை பொறுத்தளவு பார்த்தோம்னா 64% பதிவாகியிருந்தது என்பது குறிப்பிடத்தக்கது. இதற்கான பணிகள் வந்து வேகமாக இன்று நடைபெறும் நாளை முன்னிட்டு சுமார் 5 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. நெல்லை மாநகர போலீஸ் கமிஷனர் மூர்த்தி தலைமையிலான போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுள்ளனர். அதாவது நெல்லையிலிருந்து பாளையங்கோட்டையிலிருந்து நாகர்கோவில் செல்லக்கூடிய பாதைகள் வந்து அடைக்கப்பட்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. வெட்டியார்பட்டி செல்லக்கூடிய அனைத்து வாகனங்களும் அதற்காக சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டு இருக்கிறது தெரிகிறது. ஆனால் வெட்டியார்பட்டிக்கு செல்லக்கூடியவர்கள் அந்த வழியாக செல்ல முடியாத ஒரு அவல நிலையும் ஏற்பட்டு இருப்பதை நாம் காண முடிகிறது. தபால் ஓட்டுகளை எண்ணும் பணியானது 8 மணிக்கு ஆரம்பிக்கும் என சொல்லப்பட்ட சூழ்நிலையில் அதற்கான பணிகள் வந்து நடைபெற்று வருகிறது. அதனைத் தொடர்ந்து வாக்குப்பதிவு இயந்திரங்கள் வைக்கப்பட்டுள்ள பாதுகாப்பு அறையானது தேர்தல் பொறுப்பார்வையாளர், தேர்தல் நடத்தும் அலுவலர் மற்றும் வேட்பாளர்கள் முகவர்கள் முன்னிலையில் திறக்கப்பட்டு சம்பந்தப்பட்ட உதவி தேர்தல் நடத்தும் அலுவலர் முன்னிலையில் வாக்கு எண்ணும் பணியானது மேற்கொள்ளப்படும் என தெரிகிறது. அதற்கான வேலைகளும் நடைபெற்று வருகிறது. 300 தபால் வாக்குகள் 1 மேஜையும், தபால் வாக்கு எண்ணும் பணிக்கு 6 மேஜைகளும் அமைக்கப்பட்டு ஒவ்வொரு மேஜையிலும் கூடுதல் உதவி தேர்தல் நடத்தும் அலுவலர், மேற்பார்வையாளர், நுண் பார்வையாளர் மற்றும் உதவியாளர் நியமிக்கப்பட்டுள்ளனர். மேற்படி வாக்கு எண்ணும் பணிக்கு ஒவ்வொரு மேஜைக்கும் 1 முகவரி வீதம், 6 மேஜைகளுக்கு 6 முகவர்கள் நியமனம் செய்யப்பட்டுள்ளனர். ஆலங்குளம் சட்டமன்ற தொகுதி மற்றும் திருநெல்வேலி சட்டமன்ற தொகுதிக்கான வாக்கு எண்ணும் பணி 23 சுற்றுகளிலும், அம்பாசமுத்திரம் சட்டமன்ற தொகுதிக்கான வாக்கு எண்ணும் பணி 21 சுற்றுகளிலும், பாளையங்கோட்டை சட்டமன்ற தொகுதி வாக்கு எண்ணும் பணி 20 சுற்றுகளிலும், நாங்குநேரி சட்டமன்ற தொகுதி மற்றும் ராதாபுரம் சட்டமன்ற தொகுதி வாக்கு எண்ணும் பணி 22 சுற்றுகளிலும் நடைபெற உள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது. வாக்கு எண்ணும் மையத்திற்குள் அங்கீகரிக்கப்படாத நபர்கள் உள்ளே நுழையாமல் இருக்க 3 அடுக்கு பாதுகாப்பு முறை அமைக்கப்பட்டுள்ளது. பொறியியல் கல்லூரியில் அமைக்கப்பட்டுள்ள வாக்கு எண்ணும் மையத்திற்குள் செல்ல முகவர்கள் ரெட்டையார்பட்டி சாலை வழியாக செல்ல வேண்டும். அருகில் உள்ள இருசக்கர வாகனங்கள் மற்றும் கார் ஜீப்புகளுக்கான பார்க்கிங் வசதிகளும் ஏற்பாடுகள் செய்யப்பட்டு இருக்கிறது. ஆனால் பொதுமக்களாகிய வெளியே செல்பவர்களுக்கும் நாகர்கோவில் செல்பவர்களுக்கும் வந்து சிரமம் இருப்பதாகவே தெரிகிறது. அது மட்டுமல்லாமல் குடும்பத்தோடு வருபவர்கள் ரெட்டையார்பட்டி செல்வதற்கான எந்த முயற்சிகளும் ஈடுபட முடியல. அவர்கள் திருப்பி விடுவதனால் அவர்கள் மிகவும் சிரமப்பட்டு வருகின்றனர். அதிகாலையிலேயே பல்வேறு இடங்களில் அவர்கள் நிறுத்தப்பட்டு இருப்பதனால், 1 கிலோமீட்டருக்கு தாண்டி நிறுத்தப்பட்டு இருப்பதனால் ஆங்காங்கே அவர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் எதுவும் இதுவரை செய்து கொடுக்கவில்லை என்றே சொல்லலாம். உள்ளே சென்றவுடன் அவர்களுக்கான தேவையான குடிநீர் வசதி போன்ற வசதிகள் இன்னும் செய்து கொடுக்கப்படவில்லை. அதற்கான பணி உடனடியாக நடக்கும் என்று அவர்கள் கூறுகிறார்கள். ஆனால் இதுவரை நடைபெறவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. அவர்களுக்கு தேவையான உணவு வகைகளும் இதுவரை ஏற்பாடுகள் செய்யப்படவில்லை. அவர்கள் அனைவரும் உணவுக்காக காத்திருப்பதை நாம் காண முடிகிறது. இன்னும் சற்று நேரத்தில் தபால் ஓட்டு எண்ணும் பணியானது தொடங்க உள்ள இந்த சூழ்நிலையில் மாவட்ட நிர்வாகம் சுமாரான, அதாவது போதிய அளவு வசதிகள் ஏற்படுத்தி கொடுத்துக்கிறதா என்றால் இல்லை என்றே சொல்லலாம். அது மட்டுமல்லாமல் ஆளுங்கட்சியினருக்கான தேவையான அனைத்து முயற்சிகளும் அவர்கள் அதற்கான அடையாள அட்டையை வழங்கியுள்ளார்கள். குறிப்பாக பத்திரிகையாளர்கள் கூட போதுமான அடையாள அட்டையை, அதாவது ஆளுங்கட்சி பத்திரிகையை சேர்ந்த பத்திரிகைகளுக்கு மட்டுமே அடையாள அட்டை கூடுதலாக வழங்கப்பட்டுள்ளது, மற்ற பத்திரிகையாளர்களுக்கு கொடுக்கவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. நாடாளுமன்ற தேர்தலுக்கான வாக்கு எண்ணிக்கை நெல்லையில் காலை 8 மணிக்கு தொடங்கி நடைபெற்ற நிலையில் அங்கு கடும் சோதனைக்கு பிறகு முகவர்களை உள்ளே அனுமதிக்கப்படுகிறார்கள். இது தொடர்பான விவரங்களுக்கு நன்றி.